அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டா வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து நீங்க எந்த வெப்சைட்ல எங்க வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு 38 டிஸ்ட்ரிக்டையும் ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய வெப் அட்ரஸ் என்ன அப்படின்னா, நீங்க கூகுள் குரோம்ல டிஎன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி நீங்க தேடுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் டிஸ்ட்ரிக்ட் .nic அதாவது NIC.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து வரும். அதுல நம்ம போயிட்டோம் அப்படின்னா 38 டிஸ்ட்ரிக்டோட நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பாத்துக்கலாம், சரிங்களா? இப்ப அந்த லிங்க் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடும், தமிழ்நாடு மாவட்ட இணையதளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படியே நம்ம வந்து கீழே போனோம் அப்படின்னா தமிழ்நாடு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரிங்களா? அரியலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா மாவட்டமுமே கொடுத்துருப்பாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க, இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பத்தி தென்காசி மாவட்டத்துல கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். அதுல அந்த தென்காசி மாவட்டம் அப்படின்றதுல லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த மாவட்டத்தோட டீட்டெயில்ஸ் வந்து ஓபன் ஆகுது. அதுல நீங்க கிராம உதவியாளர் தேர்வு மைய விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த லிங்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு PDF ஃபைல் வந்து ஒண்ணு ஓபன் ஆகுது, சரிங்களா? அந்த ஃபைல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்கிற அந்த தாலுக்கு எந்தெந்த தாலுகாவுக்கு எந்தெந்த தேர்வு மையம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தென்காசி, பத்திரிகை செய்தி, தென்காசி மாவட்ட வருவாய் அலகில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டதில் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் எழுத்து தேர்வு 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று கீழ்கண்ட தேர்வு மையங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அப்படின்னாலே நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. இது ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல கல்வி தகுதி, வயது தகுதி, அந்த மாதிரி வந்து நிறைய தகுதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த தகுதியில நம்ம இல்ல அப்படின்னா நம்மளுடைய விண்ணப்பங்களை வந்து ஃபர்ஸ்டே வந்து நிராகரிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஏற்கப்பட்ட விண்ணப்பங்கள் அப்படின்னா வேலைக்கே வந்து அவங்க வந்து ஏற்கப்பட்டதா மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்முடைய விண்ணப்பங்கள் வந்து நோட்டிபிகேஷன்ல உள்ள எல்லா தகுதிக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் கலந்துக்கிறதுக்கு எலிஜிபிள் வந்து இருக்கு. அதுதான் ஏற்கப்பட்ட விண்ணப்பங்கள். ஓகே, இப்ப இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள தாலுக்கு அந்த ஒவ்வொரு தாலுகாக்கும் என்ன தேர்வு மையம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தென்காசி ஸ்ரீராம் நல்லமணி யாதவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடிக்குறிச்சி தென்காசி, அதே போல ஆலங்குளம் தாலுகாக்கு சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரி ஆலங்குளம். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், சரிங்களா? சண்டே அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது, ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க வந்து ஒவ்வொரு தாலுகாக்கும் ஒவ்வொரு இடத்த கொடுத்து அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செங்கோட்டை தாலுகா, வீரகாளம்புத்தூர், கடையநல்லூர், சங்கரன்கோவில், சிவகிரி, திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாலுகாக்கும் ஒவ்வொரு இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் எழுத்து தேர்வில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக தேர்வரை நுழைவுச் சீட்டினை ஹால் டிக்கெட் விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்த கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அதன் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வரை நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து தேர்வில் கலந்து கொள்ளலாம் என தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இதே போல திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாக்கலாம். இந்த திருப்பத்தூர் மாவட்டம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான ஆட் சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க, கிராம உதவியாளர் தேர்வு பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த PDF ஃபைலை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுல சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பத்தி. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்ட வருவாய் அலகில் காலியாக உள்ள 31 கிராம உதவியாளர் பணியிடம் நிரப்பட இணைய வழியில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவாய் வட்டாட்சியர்கள் மூலம் விண்ணப்பங்களை கூராய்வு செய்யப்பட்டு
ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பகம் மற்றும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் மூலம் பெறப்பட்ட பட்டியலில் உள்ள ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் வருகின்ற 4/12/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று எழுத்து தேர்வு கீழ்கண்ட மையங்களில் நடத்தப்பட உள்ளது. சோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ள தாலுகாக்கு ஒவ்வொரு தாலுகாக்கும் எந்தெந்த ஸ்கூல்ல அல்லது காலேஜ்ல எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இணைய வழியில் பதிவு செய்து ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள விண்ணப்பத்தில் பதிவு செய்த கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரிக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும், எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் மூலம் அனுமதி சீட்டினை விண்ணப்பதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது கிராம உதவியாளர் பணிக்கு இணைய வழியில் விண்ணப்பித்த இணையதள முகவரியான சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மெசேஜ் அதாவது குறுஞ்செய்தி வந்து வந்திருக்கும், எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அல்லது மெயில் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுல போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்படி இல்லனா இந்த முகவரி வந்து கொடுத்திருக்காங்க www.tn.gov.in அது ஒரு அட்ரஸ், செகண்ட் வந்து cra.tn.gov.in அது ஒரு அட்ரஸ், அதுக்கப்புறம் திருப்பத்தூர்.nic.in அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இந்த அட்ரஸ், அதே போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா madurai.nic.in, விருதுநகர்னா virudhanagar.nic.in, தென்காசினா tenkasi.nic.in, அவ்வளவுதான். அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் மட்டும் மாத்திட்டு நம்ம அப்படியே போனோம்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும் சரிங்களா. என்ற இணையதளத்தினுள் சென்று விண்ணப்ப எண்ணினையும் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் கைபேசி எண்ணையும் மொபைல் நம்பரையும் அதை உள்ளீடு செய்து நம்ம வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மாவட்ட வேலை வாய்ப்பகம் மற்றும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் மூலம் பெறப்பட்ட பட்டியலில் உள்ள ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு தபால் மூலம் பதிவஞ்சலி தேர்வு அனுமதி சீட்டு அனுப்பி வைக்கப்படும் சொல்லிட்டாங்க. சரிங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சவங்களும் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாது இல்லையா. அந்த ஹால் டிக்கெட்டை வந்து அவங்களுக்கு நாங்க வந்து போஸ்டல்ல அனுப்பி வைப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கண்டிப்பா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டல்ல ஹால் டிக்கெட் வரும், மத்தவங்க வந்து நீங்க தான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அது எப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் உங்க போன் நம்பருக்கு, அப்படி இல்லைன்னா உங்க மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அதோட லிங்க்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இங்க ஒரு மூணு வெப்சைட் அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து tn.gov.nic.in, இன்னொன்னு cra.tn.gov.in, அதுக்கப்புறம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியான வெப்சைட் முகவரி, அதுல போயிட்டு நீங்க வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேலும் கூராய்வு செய்து ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றி உரிய தேர்வு மையத்திற்கு சரியான நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு தேர்வர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இதுவரைக்கும் ஹால் டிக்கெட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மேற்படி கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வெப்சைட்லயுமே ஹால் டிக்கெட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல சரிங்களா. இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் கொடுத்திருக்காங்க, தென்காசி மற்றும் திருப்பத்தூர், இதுல மட்டும் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்திருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் அது வந்து கொடுக்கல சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் என்ன தேர்வு மையம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே போல ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதே போல நம்ம வந்து தேர்வு மையங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சொல்ல சொல்ல நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதே போல ஹால் டிக்கெட்டும் வந்து எப்ப டவுன்லோட் பண்ணணும் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுவோம்.